அப்டாக்ஸ்ல ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் பிப்டீன்த்குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு டெலிவரி ப்ரோஜ் தேர்ட்டி டேஸ்க்கு கிடையாது அப்டாக்ஸ்ல ரத்தன் டாடா டைகர் சிங்கப்பூர் இன்வெஸ்டர் இன்டர்நேஷனல் ஷேர்ஸ் ஆன கூகுள் ஃபேஸ்புக் டெஸ்லா இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க ட்ரேட் பண்றதுக்கான பெசிலிட்டி அப் கொடுக்க போறாங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு டென் தௌசண்ட்க்கான பிரீமியம் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க அப் ஸ்டாக்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்வெஸ்ட் ரூபீன்னு ஒரு ஐடியில கேட்டிருக்காங்க ஃபைவ் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் இஃப் மார்க்கெட் கிராஷ் ஈவன் குட் மூவிங் செக்டர் ஆர் குட் மூவிங் ஸ்டாக் வில் கெட் அஃபெக்ட் பை திஸ் கரெக்சன் இஃப் நாட் வாட் ஆர் த செக்டர் ஆர் ஸ்டாக்ஸ் வாண்ட் கெட் அஃபெக்டட் அப்படின்னு கேட்டுருக்காரு இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே எஃபெக்ட் ஆகும் உழுவும் போதும் ஈவன் த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் கீழே உழுவும் ஆனால் எங்கள் வலிக்கும் உழுவுதுன்னு தான் முக்கியம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனான ஸ்டாக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் கரெக்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து ஐடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து இட் வாஸ் எ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக்ஸு அதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆச்சு ஸோ எவ்வளோ உழுவுதுன்றதை உங்களுக்கு பொறுத்து இருக்குது சரவணன் கேட்டிருக்காங்க சார் கேன் ஐ ஹோல்டு அசோக் ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க முடிஞ்சால் எக்ஸிட் பண்ணிவிடுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹோல்ட் பண்ணலாம் அசோக் லேலான் வந்து அந்த ஃபார்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் அந்த தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் வந்து நிறைய அக்யூமலேட் ஆகிருக்கு தட் குட் பி அ மேஜர் சப்போர்ட் ஜோன் அஸ்ரப் கேட்டிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லா ஏஎம்சியுமே வந்து சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு ஸோ போயிட்டு பண்ணலாம் கீழே இறங்குமான்னு கேட்டால் இறங்க இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா லாஸ்ட் அஞ்சு ஆறு வருஷமாக வித்ட்ரா பண்ணாத அளவுக்கு வந்து ஜூலை மாதம் வந்து நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ப்ராபப்ளி ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆண்டனி கேட்டிருக்காங்க த மார்க்கெட் வில் கிராஷ் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் டெஃபினெட்லி ஈவன் இஃப் வெதர் ட்ரம்ப் கம்ஸ் டு பவர் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காரு இங்கே பாருங்க இது வந்து இட்ஸ் அகெயின் அ மில்லியன் டாலர் கொஷின் கோடி ரூபா கொடுத்தாலும் இதை வந்து பதில் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து கொரோனா வந்துச்சு இங்கே வந்து எங்கே மார்க்கெட் போக போகுதுன்னு தான் இருந்தோம் இனிஷியலாக நானும் வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடே டச் ஆகுமான்றது ஒரு சந்தேகத்தில் இருந்தோம் இன்றைக்கி வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ சொல்ல முடியாது வேர் தி சப்போர்ட் ஈஸ்கிறது நம்ம சொல்ல முடியாது சப்போஸ் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்க எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் இப்போ யூஎஸில் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி ஆச்சுன்னால் என்ன ஆகும் ஸோ ரியாலிட்டிஸ் ஹேஸ் டு ஹிட் சம்வேர் இப்போதைக்கு மோட்டர் ஓடிட்டுருக்கு தண்ணி மேலே ஏறிட்டுருக்கு என்றைக்கு மோட்ரு ஆஃப் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து கீழே சரியத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது எலெக்ஷனுக்கு முன்னாடியாகிறது தெரியாது ஸ்லோச்சனா கேட்டிருக்காங்க சஜஸ்ட் ஏ குட் ஷேர் டு பை இன் போஸ்ட் குரோனா ரயில்வே ரிலேட்டட் ஷேர்ஸ் ஹோட்டல் செக்டார் ஷேர் மீடியா ஷேர் மூணுமே இப்போதைக்கு ஓடுற சமாச்சாரம் கிடையாது வெயிட் பண்ணலாம் கொரோனா ஃபுல்லாக முடியட்டும் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே முடியாது பார்க்கலாம் மதன் கேட்டிருக்காங்க வாட் அபவுட் எல்என்டி ஃபைனான்ஸ் சார் எல்லா என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸும் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு தேவ் ரன் அப் அட்லீஸ்ட் வே ஃபோர் கரெக்ஷனுக்காச்சும் வரணும் வரும்போது நம்ம வாங்கலாம் சரவணன் கேட்டிருக்காரு சிடிஎஸ்எல்வி வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு டிபி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஹோல்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்ரீவென்பா கேட்டிருக்காங்க பாரத் டைனோமிக்ஸ் ஆர்ஏசி ட்ரெண்ட் அப் ஆகுமா சார் இங்கே பாருங்க கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஆல்மோஸ்ட் மண்டே இன்னைக்கு நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்பாச்சு ஸோ நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் நான் வந்து மார்னிங் நியூஸ்லேயே வந்து நிறையா சொல்லிகிட்ருக்கேன் ப்ரோக்ராம்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன் லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக வந்து திவார் சம் பாட்டம் ஃபிஷிங் அதை வந்து கீழே ப்ரைஸ் உழுவில் அந்த ரேஞ்சிலே அக்யூமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா யாருக்கோ சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபர்தர் குட் நியூஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹோல்ட் பண்ணலாம் நீங்கள் போஜுராஜன் கேட்டிருக்காரு கேன் வி பை இண்டியன் ஹோட்டல் ஷேர்ஸ் ஃபார் கரண்ட் ப்ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கலாமே ஏன்னா இன்னும் ஹோட்டல்ஸ் எங்கேயுமே ஓப்பன் பண்ணல அண்ட் ரிசல்ட்ஸ் நிச்சயமாக வந்து போராக தான் இருக்கு போகுது நவீன் கேட்டிருக்காங்க ரிலையன்ஸ் பவர் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணுங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வாங்காதீங்க பவர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ரேலியாக போயிட்டுருக்கு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸை கரெக்ஷன் நிச்சயமாக வரும் அடுத்து மோகன் கேட்டிருக்காங்க நெட்ஒர்க் எயிட்டீன் டென் ஹேத்வே மர்கர் எப்போது இப்போ இந்த ஷேர்ஸ் வந்து வாங்கி வைக்கலாமா ஏற்கனவே ரேலி ஆகிடுச்சு வாங்கணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் ஃபுல்லாக வாங்காதீங்க மேபி ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் வாங்கலாம் கோபிநாத் கேட்டிருக்காங்க ரெப்கோ பேங்க் பை பண்ணலாமா இன்றைக்கி வந்து ரெப்கோ பேங்க்கோட வந்து மற்ற ஹோம் லோன் கொடுக்குற பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது ஆர் என்பிஎஃப்சிஸ் இருக்குது நம்ம ஹோல்ட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் ப்ராபபிளி செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஷார்ட் டேம் வாங்குறீங்கன்னா எஸ் நீங்கள் வாங்கலாம் அடுத்து வந்து அஜ்வா கேட்டிருக்காங்க பென்னி ஸ்டாக்ஸ் லாங் டர்முக்கு சொல்லுங்கள் டென் எக்ஸ் வரா மாதிரி அப்படின்னு நிச்சயமாக வந்து அது மாதிரிலாம் நம்பாதீங்க வருமானு கேட்டால் வரும் கட்டாயம் வரும் ஆனால் இது வந்து தெரியும் இதை வந்து டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுனால் நிச்சயமாக நான் இங்கே உட்காந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ராகுல் கேட்டிருக்காங்க அலோக் இண்டஸ்ட்ரி ஷேலை பை அலோக் இண்டஸ்ட்ரி இட் இஸ் ரிலையன்ஸோட சிஸ்டர் கன்சர்ன் நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது பட் பெரிய லெவலில் ப்ராஃபிட் வராது ஏன்னா அவங்க வந்து அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பூரா ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு போகும் ஸோ சுற்றி சுற்றி அவங்க வந்து ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஜாஸ்தி காட்டுறதுக்கோசரம் இதில் வந்து ப்ராஃபிட் அமுக்குவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன குவான்டிட்டியாக வாங்கிக்கலாம் பட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் வேணாம் அனீஷ் கேட்டிருக்காங்க எக்கனாமிக் இஸ் கோயிங் டவுன் பட் ஷேர் மார்க்கெட் கோயிங் அப் வாட் இஸ் கோயிங் ஆன் ஹேர் அப்படின்னு இதுக்கான பதில் கிடையாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் மணி இஸ் பின் இன் நிறைய கேஷ் உள்ளே வந்துட்டு நான் அடிக்கடி இருக்கிறது ரெண்டு விஷயம் யூஎஸ் மார்க்கெட்டில் யூஎஸ் கவர்மெண்ட் பம்ப் இன் பண்ணுது இந்தியாவில் யார் பம்ப்இின் பண்ணுறாங்கன்றது தெரியல ரெண்டாவது எல்லா இதுக்கு காரணம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ அனாலிசிஸ் இது தப்பாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜுவல்லரி மார்க்கெட் டவுன் ரியல் எஸ்டேட் டவுன் அதாவது ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் மற்ற எல்லா பிஸ்னஸ்லேயுமே டவுனில் இருக்குது ஸோ அதில் இருக்கிறவங்கெல்லாம் கேஷ் இதில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொட்டுறாங்க ஒன் இந்தியாவில் ஒரு பேசிக்காக ஒரு கோடி மக்கள் அதாவது நல்லா சம்பாதிக்கிற மக்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணுறவங்க ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டிருந்தால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்ச வரைக்கும் போடுறாங்க ஆவரேஜ் நீங்கள் ஒரு லட்சம்னு போட்டாலும் ஒரு கோடி இன்ட்டு ஒரு லட்சம்னு போட்டால் ஒரு லட்சம் கோடி உள்ளே வருது ஸோ இவங்க தான் மார்க்கெட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க என்றைக்கு இவங்க உருவ போகிறாங்கன்றது தெரியாது ரமேஷ் குமார் கேட்டிருக்காங்க விஏபி இண்டஸ்ட்ரீஸ் ரேலிஸ் இண்டியா என்எல்சி இண்டியா ஹோல்ட் பண்ணலாமா ஃபார் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நிச்சயமா ஹோல்ட் பண்ணலாம் லாங் டர்முக்கு நல்ல ஸ்டாக்ஸு பட் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் நிச்சயமாக உண்டு இந்த மூணு ஸ்டாக்லேருந்து

முருகன் கேட்டிருக்காங்க பேட்டா இண்டியா ஷேர் இப்போது வாங்கலாமா சார் அவாய்ட் பண்ணிங்க உங்களுக்கும் தெரியும் ஷூஸ் எங்கேயுமே விற்கல ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகலை இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ராஜ் கேட்டிருக்காங்க லிதியம் பேட்ரி தயாரிக்கும் கம்பெனி மூன்று கம்பெனி சொல்லுங்கள் டக்குன்னு மனசில் வரல நான் அவருக்கு ஆன்லைனில் பதில் போட்டுறேன் ரமணன் கேட்டிருக்காங்க சஜெட் சம் குட் ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் டு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் லாங் டம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணி நம்ம வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் வந்து ஒரு மூணு இல்லை நாலு செக்டார் ஒரு செக்டாருக்கு வந்து ரெண்டு ஸ்டாக் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு எயிட் ஸ்டாக்ஸ் வரும் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் பட் வெயிட் ஓகே சார் சப்ஸ்க்ரைபர் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிடுச்சி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து மார்க்கெட் பற்றியும் சொல்லியிருக்கீங்க கோல்டு இறங்கியிருக்கு அதோட நிலவரமும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பத்தி உத்தம் சார் கொடுத்த எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்டாக்ஸ்ல ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் பிப்டீன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு டெலிவரி ப்ரோக்கேஜ் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு கிடையாது ஸ்டாக்ஸில் ரத்தன் டாட்டா டைகர் குளோபர் சிங்கப்பூர் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷனல் ஷேர்ஸான ஆன கூகுள் ஃபேஸ்புக் டெஸ்ட்லா இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க ட்ரேட் பண்றதுக்கான பெசிலிட்டி அப்டாக்ஸ்ல கொடுக்க போறாங்க 5 minutes ல ஆன்லைன்ல பேப்பர்லெஸ் அக்கவுண்ட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 3 मंथஸ்க்கு 10000 க்குான பிரீமியம் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. அப்ஸ்டாக்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம்.